வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். இஸ்லாமியர்களின் தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகையை ஒட்டி தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளி வாசல்களில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. சென்னை தீவுத்திடல், மயிலாப்பூர், பாரிமுனை, அண்ணாசாலை உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் கோவை இரும்புக்கடை பகுதியில் உள்ள இஸ்லாமிய பள்ளியில் நடந்த தொழுகையில் 10,000 பேர் பங்கேற்றனர். திருச்சி காரைக்குடியில் நடைபெற்ற பக்ரீத் தொழுகையில் கேரளாவிற்காக 1,00,000 ரூபாய் நிதி திரட்டப்பட்டது. கேரளாவில் வெள்ளம் சூழ்ந்த கோவில்களை இஸ்லாமிய இளைஞர்கள் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். வயநாட்டில் உள்ள வெண்ணியோடு ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக விஷ்ணு கோவிலுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதேபோல் மன்னார்காடு பகுதியில் உள்ள ஐயப்பன் கோவிலுக்குள் வெள்ளநீர் சூழ்ந்தது. இந்நிலையில் வெள்ளநீர் வடிந்துள்ள அந்த இரண்டு கோவில்களில் திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. கோவில்களை சுத்தம் செய்யும் பணியில் இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்த 18 பேர் கொண்ட குழு ஈடுபட்டுள்ளது. கோவில் கருவறைக்குள் யாரும் அனுமதிக்கப்படாத நிலையில் வெள்ளம் கற்றுத்தந்த பாடமாக மாற்று மதத்தினரும் கருவறைக்குள் சென்று சுத்தம் செய்யலாம் என்ற நிலைக்கு வரவேற்பு கிடைத்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் மற்றும் IS பயங்கரவாத அமைப்பின் கொடியுடன் பலம் வந்தவர்கள் விரட்டியடிக்கப்பட்டனர். நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் உள்ள மசூதி ஒன்றில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்த மசூதியின் முன்பு சிலர் பாகிஸ்தான் மற்றும் IS பயங்கரவாத அமைப்பின் கொடிகளை கையில் ஏந்தியபடி ஊர்வலமாக வலம் வந்தனர். முகத்தை துணியால் மறைத்தபடி வலம் வந்த அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியதால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. வெளிநாடுகள் கேரளாவுக்கு வழங்கும் நிதியை ஏற்க முடியாது என மத்திய அரசு மறைமுகமான முறையில் தெரிவித்துவிட்டதாக இந்தியாவுக்கான தாய்லாந்து தூதர் சாம் தெரிவித்துள்ளார். கேரளாவில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்காக ஐக்கிய அரபு அமீரகம் 700 கோடி ரூபாய் நிதியுதவி அறிவித்திருந்தது. ஆனால் அமீரகத்தின் உதவியை மத்திய அரசு ஏற்க மறுத்ததாக தகவல்கள் பரவின. இந்நிலையில் இந்தியாவுக்கான தாய்லாந்து தூதர் சாம் தாய்லாந்து அரசின் நிதியுதவியை மத்திய அரசு ஏற்க மறுத்துவிட்டதாக ட்விட்டரில் கூறியுள்ளார். வெளிநாடுகளின் நிதி உதவியை ஏற்க முடியாது என இந்திய அரசு கூறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் அனுமதி பெற்று ஐக்கிய நாடுகள் அவை மூலம் கேரளாவிற்கு நிதியுதவி பெறலாம் என காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் சசி தரூர் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிற நாடுகளிடமிருந்து உதவி பெறுவதில் சிக்கல் இருக்கும் பட்சத்தில் ஐநா மூலம் உதவி பெற மத்திய அரசு அனுமதிக்கலாம் என தெரிவித்துள்ளார். மத்திய அரசு அனுமதிக்கும் பட்சத்தில் மற்ற நாடுகள் ஐக்கிய நாடுகள் அவை மூலம் கேரளாவிற்கு உதவலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். வெளிநாடுகளில் உள்ள தனிநபர்கள் கேரளாவிற்கு நிதி உதவி அளிப்பதில் எந்த சிக்கலும் இல்லை என்றும் சசி தரூர் கூறியுள்ளார். கேரளாவிற்கு தமிழர்கள் ஆற்றிய உதவி நிகழ வைப்பதாகவும் இனி தமிழர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் மலையாளிகள் ஆதரவாக வந்து நிற்போம் என்றும் பாலக்காட்டைச் சேர்ந்த ஒருவர் தெரிவித்துள்ளார். பாலக்காட்டைச் சேர்ந்த ஒருவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் தான் 2 நாட்களாக நிவாரண முகாம்களில் தங்கியிருந்து பணியாற்றியதாக குறிப்பிட்டுள்ளார். அப்பொழுது தமிழகத்திலிருந்து வந்து குவிந்த நிவாரணப் பொருட்களைக் கண்டு தமிழர்களின் அன்பை உணர்ந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்காக தமிழர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள அவர், இனி தமிழகத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் கேரள மக்கள் முன்வந்து நிற்போம் என்றும் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் மழை குறைந்ததால் கபினி மற்றும் KRS அணைகளில் இருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு 25,000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. கபினி அணையில் இருந்து நொடிக்கு 15,000 கனஅடியும் KRS அணையில் இருந்து 10,000 கனஅடி தண்ணீரும் திறக்கப்படுகிறது. இதனால் மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து வெகுவாக குறையும். இன்று காலை நிலவரப்படி மேட்டூர் அணைக்கு 75,000 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் தற்போதைய நீர்மட்டம் 120.21 அடியாக உள்ள நிலையில் அணையில் இருந்து நொடிக்கு 60,000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. 18 கால்வாய் பாசன நிலங்களுக்கு முல்லை பெரியாறு அணையை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார். தொடர்ந்து பெய்த கனமழையால் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 142 அடியாக உயர்ந்ததை அடுத்து தந்தை பெரியார், PTR மற்றும் 18 கால்வாய் பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் லோயர் கேம்பில் உள்ள முல்லை பெரியாறு அணையின் தலைமதகு பகுதியிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்தார். இன்று முதல் 9 நாட்களுக்கு நொடிக்கு 279 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்படும். இதனால் தேனி மாவட்டம் பண்ணைபுரம், கோம்பை, புதுப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 4,500 ஏக்கர் நிலங்கள் ஒருபோக சாகுபடி வசதி பெறும். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை சுற்றியுள்ள கிராம மக்களின் நீண்ட நாள் கனவான 58 கிராம கால்வாய் திட்டம் 22 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவேறியுள்ளது.
1999 July 19 வைகை அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீரை சேமித்து உசிலம்பட்டியை சுற்றியுள்ள 58 கிராமங்கள் பயன்பெறும் கண்மாய் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. 2013 இத்திட்டத்திற்காக 86 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடந்த மார்ச்சில் இந்த திட்டம் நிறைவடைந்தது. இதனையடுத்து வைகை அணையிலிருந்து வெளியேறும் 310 கன அடி உபரிநீர் 27 கிலோமீட்டர் தொலைவு கடந்து இந்த கண்மாய்க்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக திருச்சி திருவெரும்பூர் பகுதிகளில் உள்ள நிரம்பாத குளங்களை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் நேரில் ஆய்வு செய்தார். திருவெரும்பூர் மேட்டுக்கட்டளை மற்றும் உய்யக்குண்டான் கால்வாய் வழியாக செல்லும் தண்ணீர் மூலம் அங்குள்ள ஏரி குளங்கள் நிரம்புவது வழக்கம். ஆனால் கால்வாய்கள் முறையாக தூர்வாரப்படாததால் ஏரி குளங்கள் நிரம்பவில்லை. இது தொடர்பாக நியூஸ் 18 தொலைக்காட்சியின் துணிந்து சொல் நிகழ்ச்சியில் செய்தி ஒளிபரப்பப்பட்டது. இதன் எதிரொலியாக அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன், ஆட்சியர் ராசாமணி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட குளங்களில் நேரில் ஆய்வு செய்தனர். கடைமடை பகுதிக்கு தண்ணீர் வர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி புதுக்கோட்டையில் பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காவிரியில் தண்ணீர் கரை புரண்டோடினாலும் கடைமடை பகுதியான புதுக்கோட்டை மாவட்டம் நாகுடி பகுதிக்கு இதுவரை தண்ணீர் வந்து சேரவில்லை. இதற்கு கால்வாய்கள் தூர்வாரப்படாததும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் அலட்சிய போக்கே காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் நாகுடி பகுதிக்கு முறை வைக்காமல் தினசரி நொடிக்கு 300 கன அடி தண்ணீர் வழங்கக் கோரி விவசாயிகள் அங்குள்ள பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட சிறுவர்கள் 4 பேரை தேடும் பணி தொடர்கிறது. குண்டமேடா கிராமத்தைச் சேர்ந்த சிறுவர்கள் 7 பேர் பக்ரீத் பண்டிகையொட்டி பள்ளி விடுமுறை என்பதால் அருகில் உள்ள கிருஷ்ணா நதியில் குளிக்கச் சென்றுள்ளனர். வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆற்றில் குளிக்கக்கூடாது என்ற எச்சரிக்கையையும் மீறி சிறுவர்கள் கரையோரம் குளிக்க இறங்கியுள்ளனர். அப்பொழுது எதிர்பாராத விதமாக 7 பேரும் நீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். அவர்களில் 3 பேர் நீந்திச் சென்று மறுகரையைச் சேர்ந்த நிலையில் சிவா, குமார், சசி, தினேஷ் ஆகிய 4 பேரை தேடும் பணி தொடர்ந்து வருகிறது. வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோவை மாவட்டம் சின்னக்கல்லாரில் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திமுக தலைவராக பொறுப்பேற்றால் மு க ஸ்டாலின் சிறப்பாக செயல்படுவார் என்று கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கருணாநிதியின் நினைவிடத்தில் வைரமுத்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அவருடன் மலேசிய தமிழர்கள் பலர் வந்திருந்தனர். இதற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய வைரமுத்து, பாரத் ரத்னா விருதுக்கு கருணாநிதி தகுதியானவர் என்பதை மத்திய அரசு உணரும் என்றார். கலைஞரின் லட்சியங்கள், கலைஞரின் உழைப்பு, கலைஞரின் பேரன்பு மூன்றும் கொண்டு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் தலைவராக இருந்து வழிநடத்துவார் என்று நாடு நம்புகிறது. நானும் வாழ்த்துகிறேன். திமுகவின் புதிய தலைவராக செயல் தலைவர் ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என திருச்சி மாவட்ட திமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திமுகவின் திருச்சி வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் நேரு தலைமையில் நடைபெற்ற இந்த செயற்குழு கூட்டத்தில் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதிக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து ஸ்டாலின் திமுகவின் புதிய தலைவராக வேண்டும் என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் பேசிய கே என் நேரு, ஸ்டாலினை முதலமைச்சராக திருச்சி மாவட்டம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் 20வது சர்வதேச கடல் உணவு மற்றும் தொழில்நுட்ப கண்காட்சியில் தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் பங்கேற்றார். அப்பொழுது விழாவை ஜப்பான் பாரம்பரிய முறைப்படி அவர் தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் இந்தியா சார்பில் சிறப்பு அழைப்பாளராக ஜெயக்குமார் பங்கேற்றுள்ளார். மீன்வளத்துறை அதிகாரிகளுடன் 3 நாள் பயணமாக அமைச்சர் ஜெயக்குமார் ஜப்பான் சென்றுள்ளார். விபத்து மற்றும் அவசர சிகிச்சை சிறப்பு திட்டம் தொடர்பாக ஆஸ்திரேலியா தமிழ்நாடு இடையே சிறப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது.
தமிழகத்தில் விபத்து காய சிகிச்சை மையங்களை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக அறிந்து கொள்வதற்காக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையிலான குழு ஆஸ்திரேலியா சென்றுள்ளது. இந்த குழு அந்நாட்டின் நாடாளுமன்றத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக அழைத்துச் செல்லப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. விபத்து காய சிகிச்சைகளை தமிழகத்தில் உலகத்தரத்தில் உயர்த்துவதற்கு இந்த ஒப்பந்தம் உறுதுணையாக இருக்கும் என தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 14 சுங்கச்சாவடிகளில் வரும் 1ஆம் தேதி முதல் கட்டணம் உயர்த்தப்படுகிறது. மத்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணைய ஒப்பந்தப்படி 1992 போடப்பட்ட நெடுஞ்சாலைகளுக்கு ஏப்ரல் மாதமும், 2008 போடப்பட்ட சாலைகளுக்கு செப்டம்பர் மாதமும் கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது. அதன்படி தமிழகத்தில் 14 சுங்கச்சாவடிகளில் 10 விழுக்காடு வரை கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது. சேலம் உளுந்தூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள நாத்தக்கரை வீரச்சோழபுரம் சுங்கச்சாவடிகள் மற்றும் திண்டிவனம் உளுந்தூர்பேட்டை நெடுஞ்சாலையில் உள்ள விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் கட்டணம் உயர்கிறது. இலங்கை கடற்பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறி தூத்துக்குடி மீனவர்கள் 8 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த மரிய பாக்கியம் என்பவருக்கு சொந்தமான படகில் 8 மீனவர்கள் மீன்பிடிக்கச் சென்றனர். நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்ததாக கூறி 8 மீனவர்களையும் படகுடன் சிறைபிடித்தனர். இதனிடையே மீனவர் பிரச்சினையை தொடர்பு படுத்தி இந்தியா இலங்கை இடையிலான சுமூக உறவை சீர்குலைக்க முடியாது என இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் விஜயமணி சொய்சா தெரிவித்துள்ளார். சென்னையிலிருந்து ஹாங்காங்கிற்கு விமானம் மூலம் கடத்த முயன்ற 24 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஹாங்காங் சரக்கு விமானத்தில் கொண்டு செல்வதற்காக தேக்கு மரப் பொருட்கள் என்று குறிப்பிடப்பட்ட பார்சல் சென்னை விமான நிலையத்திற்கு வந்துள்ளது. அதனை ஸ்கேன் செய்த சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்படவே பார்சலை பிரித்து பார்த்தபோது செம்மரக்கட்டைகள் கடத்தப்பட்டது தெரியவந்தது. 480 கிலோ செம்மரக்கட்டைகளை பார்சல் அனுப்ப அளிக்கப்பட்ட முகவரி போலியானது என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஆந்திராவில் 10ஆம் வகுப்பு மாணவியை கர்ப்பமாக்கியதாக ஆசிரியரை பொதுமக்கள் அடித்து உதைத்து போலீசில் ஒப்படைத்தனர். ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரி மாவட்டம் ஏலூரில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் கர்னூலைச் சேர்ந்த ராம்பாபு ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். 10ஆம் வகுப்பு மாணவியுடன் நெருங்கி பழகிய ஆசிரியர் ராம்பாபு அவர் கர்ப்பமாக இருப்பது தெரியவந்தவுடன் கலைப்பதற்காக மாத்திரைகளை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட மாணவியிடம் பெற்றோர் விசாரித்ததில் கர்ப்பத்திற்கு காரணம் ஆசிரியர் ராம்பாபு என கூறியுள்ளார். ஆசிரியரின் வீட்டிற்கு சென்ற மாணவியின் உறவினர்கள் அவரை அடித்து உதைத்து நிர்வாணமாக்கி ஊர்வலமாக அழைத்துச் சென்று காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். கந்துவட்டி கேட்டு அடியாட்களை வைத்து மிரட்டுவதாக வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கோழிப்பண்ணை உரிமையாளர் ஒருவர் புகார் அளித்துள்ளார். ஆலங்காயத்தைச் சேர்ந்த அருள்நாதர் மிட்டூரைச் சேர்ந்த சரவணனிடம் 15 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியதாகவும், 3 மடங்கு பணம் செலுத்திய பின்னும் பணம் கேட்டு சரவணன் மிரட்டுவதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக அருள்நாதர் தொடர்ந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் 10க்கும் மேற்பட்ட அடியாட்களுடன் வந்து சரவணன் மிரட்டியதாகவும், இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் பயனில்லை என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் அருள்நாதர் புகார் அளித்துள்ளார். மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் அஸ்தி கலசங்களை பாஜக மாநில தலைவர்களிடம் பிரதமர் மோடி ஒப்படைத்தார். வாஜ்பாயின் அஸ்தியை நாடு முழுவதும் உள்ள புண்ணிய நதிகளில் கரைக்க பாஜக முடிவு செய்துள்ளது. இதற்காக டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வாஜ்பாயின் அஸ்தியை பாஜக மாநில தலைவர்களிடம் பிரதமர் மோடி, பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா, வாஜ்பாயின் வளர்ப்பு மகள் நமிதா பட்டாச்சாரியா ஆகியோர் வழங்கினர். வாஜ்பாயின் அஸ்தி கலசங்களை தமிழகம் சார்பில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பெற்றுக் கொண்டனர். நாளை மதியத்திற்கு பின் சென்னை, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி கடலிலும், ஸ்ரீரங்கம், காவிரி, ஈரோடு, பவானி, மதுரை, வைகை ஆறுகளிலும் வாஜ்பாய் அஸ்தி கரைக்கப்பட உள்ளது. மும்பையில் உள்ள கிறிஸ்டல் டவரில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழப்பு 4 அதிகரித்தது. வரையல் பகுதியில் அமைந்துள்ளது 16 மடிகளை கொண்ட கிறிஸ்டல் டவர் குடியிருப்பு வளாகம். இதன் 12வது மாடியில் அதிகாலையில் தீப்பிடித்தது. தொடக்கத்தில் சிறியதாக தென்பட்ட தீ பின்னர் வேகமாக பரவத் தொடங்கியது. இதனையடுத்து நிகழ்விடத்திற்கு 20 வாகனங்களில் சென்ற தீயணைப்பு வீரர்கள் முழு வீச்சில் செயல்பட்டு தீயை அணைத்தனர். உயரமான கட்டடம் என்பதால் கிரேன்களின் உதவியுடன் குடியிருப்பில் சிக்கியிருந்தவர்களை மீட்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. இந்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 12 பேர் காயமடைந்தனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பாஜகவினருடன் இணைந்து செயல்பட்ட ஒருவரை பயங்கரவாதிகள் கடத்திச் சென்று சுட்டுக் கொன்றனர். புல்வாமா மாவட்டத்தில் உள்ள பதான் பகுதியில் வசித்து வந்த ஷபீர் அகமது
அங்கு நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட ஆயத்தமாகி வந்ததாக கூறப்படுகிறது. இதற்காக பாஜகவினருடன் இணைந்து அவர் செயல்பட்டு வந்துள்ளார். இந்நிலையில் அதிகாலையில் வீட்டிற்குள் புகுந்து சபீர் அகமதுவை கடத்திச் சென்ற பயங்கரவாதிகள் ராக்லெட்டர் என்ற பகுதியில் சுட்டுக் கொலை செய்து உடலை வீசிவிட்டு தப்பியோடியுள்ளனர். கனமழையால் கேரள மாநிலமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் நிலையில் இந்தியாவிலேயே அதிக மழை பெய்யும் இடமான சிரபுஞ்சி பகுதி மழையின்றி வறண்டு காணப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான மேகாலயாவில் உள்ள சிரபுஞ்சியில் அனைத்து பருவ காலங்களிலும் மழை பெய்யும். அதனால் சுற்றுலா பயணிகள் அதிகமாக அங்கு செல்வார்கள். ஆனால் வழக்கத்திற்கு மாறாக சிரபுஞ்சி மலைப்பகுதி தற்போது மழையின்றி வறண்டு காணப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக மேகாலய மாநிலத்தில் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு 43 விழுக்காடு குறைவான மழை பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உதான் திட்டத்தின் கீழ் வெளிநாட்டு விமான சேவையையும் கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. சாமானியர்களுக்கும் விமான சேவையை சாத்தியப்படுத்துவதற்காக உதான் திட்டம் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டது. இதன்படி சேலம் போன்ற முக்கிய நகரங்களில் இருந்தும் உள்நாட்டிற்கு விமானங்கள் இயக்கப்படுகின்றன. இந்த சேவையை வெளிநாடுகளுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என பல மாநிலங்கள் கோரிக்கை விடுத்தன. இந்நிலையில் இதற்கான செயல் திட்டத்தை மத்திய அரசு தயாரித்து வருகிறது. முதல் கட்டமாக 70 பேர் பயணிக்கக்கூடிய விமானத்தை இந்த திட்டத்தில் பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் 7 சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 2 பேருக்கு தூக்கு தண்டனை விதித்து மன்சார் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் 7 சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக இர்ஃபான் மற்றும் ஆசிப் ஆகிய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். கடந்த 2 மாதங்களாக இந்த வழக்கு மன்சார் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் நேற்று இர்ஃபான் மற்றும் ஆசிஃபுக்கு தூக்கு தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒடிசா மாநிலம் மயூர் பஞ்ச் பகுதியில் ஆபத்தான முறையில் பழங்குடியின மக்கள் ஆற்றை கடக்கின்றனர். ஆற்றின் இரு கரைகளுக்கு இடையே பெரியதாக வளர்ந்துள்ள மரங்களை இணைத்து கட்டி மூங்கில் மூலம் கைப்பிடி அமைத்து பாலம் போன்ற அமைப்பை உருவாக்கியுள்ளனர். இந்த பாலத்தில்தான் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் என சுமார் 3000 பழங்குடியின மக்கள் ஆற்றை கடக்கின்றனர். தண்ணீர் குறையும் காலங்களில் பழங்குடியின மக்கள் ஆற்று நீரில் இறங்கி செல்கின்றனர். இலங்கை முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சேவை பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ராஜபக்சே, சுப்பிரமணியன் சுவாமி தனது நல்ல நண்பர் என்றும் டெல்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் உரையாற்ற வருமாறு அவர் விடுத்த அழைப்பை தான் ஏற்றுக் கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளுக்கு எதிராக தொடர்ந்து பேசி வரும் சுப்பிரமணியன் சுவாமி இலங்கையின் நலனில் அக்கறை கொண்ட நீண்டகால நண்பர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கேரள மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுமாறு இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் 19 உட்பட்டோருக்கான கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளருமான ராகுல் டிராவிட் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ள டிராவிட் அதில் மழை வெள்ளத்தால் கேரளா பேரழிவை சந்தித்துள்ளதை குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ கேரள கிரிக்கெட் வாரியம் முன்வந்துள்ளதாகவும் அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்வோம் எனவும் டிராவிட் கேட்டுக் கொண்டுள்ளார்.